ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெடிமேடாக ரோப்பெல்லாம் வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா நாட்டு வைக்கிறதுக்கு, அந்த ரோப்பை வச்சு நம்ம ப்ளவுஸுக்கு சூப்பராக ஒரு நெக் டிசைன் வந்து பண்ண போகிறோம். பேக் நெக் டிசைன் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பேக் பீஸ் வந்து நான் ஃபுல் ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்கேன். நெக்கு வந்து அடித்து திருப்பி வச்சு, கீழே மடித்து அடித்து டாட்டு வந்து பிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த பேக் பீஸ் வந்து ரெண்டாக மடிச்சுட்டு 1 இன்ச் அளவில் நம்ம வந்து சுற்றியும், அந்த நெக்கை சுற்றியும் நம்ம வந்து 1 இன்ச் அளவில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. 1 சைடு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஆப்போசிட்டில் மடித்து 2 சைடும் மார்க் வர மாதிரி நல்லா வந்து அமுத்திட்டிங்கன்னா அந்த மார்க்கரோட அச்சு வந்து அந்த பக்கம் லைட்டாக விழுகும். அதுமேலேயே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 இன்ச்சு கேப்பில் வந்துட்டு நெக்கை சுற்றியுமே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இந்த லேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ரோப் வந்து நம்ம நாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரோப் வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு 1.5 இன்ச் அளவில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பீஸ் வந்து நம்மளுக்கு நெக்குக்கு நம்ம எத்தனை மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து 1.5 இன்ச் அளவில் இந்த மாதிரி பீஸ் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் அளவில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம சென்டராக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2.5 இன்ச் அளவில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த கட் பண்ண பீஸ் எல்லாம் எடுத்து நம்ம அந்த நெக்கை சுற்றியும் அப்படியே வந்து நம்ம ரவுண்டாக வந்து அந்த மார்க்கு கிட்டெல்லாம் ஒவ்வொன்றா வந்து நம்ம வச்சு தைச்சிட்டு வரலாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், புதுவிதமாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைனே வந்து புதுசாக இருக்கும், கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த ரோப்பை வச்சு கூட நம்ம இனி நிறைய விதவிதமான டிசைன்ஸ் வந்து நம்ம செய்யலாம். ஏற்கனவே நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னாலும் அந்த ப்ளவுஸ்க்குமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரோப்பை யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ப்ளவுஸுக்கு கூட நம்ம இந்த டிசைன் வந்து தைச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை வந்து இதே மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம ஸ்லீவுக்கும் யூஸ் இதே மாதிரி வந்து வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் நம்ம வைக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேக் நெக்குக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் வந்து இதை ஒரு லைன் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து நம்ம ஸ்லீவுக்கு இதே மெத்தடு வந்து யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றியுமே வந்து வந்து வச்சு தைக்கிறோம். அந்த நெக்கோட சென்டர் பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2.5 இன்ச் அளவு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த 3 பீஸை வந்து நான் வைக்கிறேன். அதில் வந்து சென்டராக வைக்கிற பீஸை வந்து நான் வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் நான் 3 இன்ச்சில் வந்து நான் அந்த பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பீஸ் வந்து சென்டராக வர்றதை வந்து நான் 3 இன்ச் அளவில் வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பீஸ் வந்து 2.5 இன்ச் பீஸ் வந்து நான் வந்து வச்சு இந்த பக்கமாக தைச்சிக்கிறேன். அது கொஞ்சம் ஒரு லீஃப் மாதிரி வரும் அந்த டிசைன் அப்படிங்கிறதுக்காக நம்ம தைக்கும்போது நான் வந்து அந்த மாதிரி யோசனை பண்ணி நான் வந்து கட் பண்ணி மறுபடியும் வந்து வச்சு தைக்கிறேங்க. நம்ம தைக்கும்போதே நம்மளுக்கு சின்ன சின்ன ஏதாவது ஒன்று இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் வரும், அதையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ப்ளவுஸை வந்து நம்ம அழகுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சு தைக்கலாம். இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கை சுற்றியும் நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல வச்சு ஒரு தையல் போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தடிமனாக இருக்கும் இல்லைங்களா அந்த ரோப்பு, அதனால் நம்ம வந்து ஒரு தையல் கீழேயுமே நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நான் வந்து இந்த ரோப்பையே வந்து நம்ம வந்து மறுபடியும் அது மேலேயே வச்சு அந்த பிசுறு தெரியாமல் நம்ம வந்து வச்சு அந்த நெக்கை சுற்றியும் நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ வந்துட்டு நான் வந்து மேலே வந்து ஒரு தையல் போட்டாச்சு, அதே மாதிரி கீழேயும் வந்து அந்த லீஃப் மாதிரி ஒரு தையல் வந்து கீழே இருக்கிற அந்த பீஸ் எல்லாம் வந்து நேராக எடுத்து வச்சு இது வந்து நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தேய்ங்க. ஏன்னா அந்த ரோப் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும், அதனால் தையல் போடும்போது கொஞ்சம் அமுத்தி நல்லா பொறுமையாக நீங்கள் தையல் போட்டு வந்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதை வந்து அப்படியே நம்ம நேராக வச்சு நம்ம பொறுமையாக ஒரு தையல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் இந்த ரோப்பையே மேலேயும் ரவுண்ட் நெக்குக்கும் கீழே அந்த லீஃப் நெக்கு இருக்கிற மாதிரியும் நான் வந்து 2 சைடுமே அந்த ரோப்பை வச்சு நான் தையல் வந்து போட்டிருக்கேன்.
ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். புதுவிதமான ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.